இல்ல என்ன காட்டு கட்டுவாயா ஐயோ எங்கிட்டு இருக்கானே கண்டுபிடி ஏ லோட போட்டு என்ன மாட்டி விட்டாங்க பாய் சார் லோட போட்டு என்ன மாட்டி விட்டாங்க ஏடாயா நடக்குது ஏடாயா நடக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிஎன் டால்வாஸ் கேமிங் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி ரைட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான சேனல் இன்ஃபர்மேஷன் அது என்னென்னா நம்ம 1K கிராஸ் பண்ணிட்டோம் ஸோ 1K நேற்று கிராஸ் பண்ணோம் ஸோ தேங்க்யூ ஸோ சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ வேறு லெவல் சப்போர்ட் கொடுத்துருங்க நம்ம 1K ரீச் பண்ணிட்டோம் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த சுச்சுவேஷன் ஸோ கூடி சீக்கிரம் 2K 5K 10K அப்படின்னு தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு தட்டி விட்டுருங்க சரி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா 3v3 யார் அப்படின்னா விமல்சன் ஆப்போசிட்டில் இருக்கிறது யார் விமல்சன் இருக்கான் பாய் சார் ஸோ அவனை முடிக்கையே எங்கள் மூணு பேர் முடிக்கிறோம் ஸோ அந்த மேட்ச் யார் யார் ஆடப்பட்டதுன்னா நானும் வார்னிங் அப்புறம் ஆஷாத் ப்ரோ ஆடப்பட்டது அதுக்கப்புறம் ஆப்போசிட் டீம் வந்து விமல்சன் அதுக்கப்புறம் ஜாக் ப்ரோ அப்புறம் ஷரீஃப் அப்படின்னு மூணு பேர் ஆடப்பட்டது ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடப்பட்டது சும்மா வாங்க ப்ரோ விளாடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு வாங்க சும்மா 3v3 ஆடுவோம் அப்படின்னு விளாடப்பட்டுப்பேன் ஸோ யாரும் சீரியஸாக எடுத்துக்கோன்னா ஸோ விமல்சன் மட்டும் சும்மா எமௌண்ட் போட்டுட்ருப்பான் சின்ன பிள்ளைனால சும்மா எமௌண்ட் போட்டுருக்கேன் அவங்களும் சீரியஸாக எடுத்துக்கல நீங்களும் என்னடா பெரிய ஆளாக இருந்தா அடிச்சுட்டா எமௌண்ட் போடுவானா அப்படின்லாம் இல்லை ஸோ சும்மா அவன் சும்மா போடுவான் யாரையும் கடுப்பேத்துன்னு போட மாட்டா சும்மா எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருப்பான் அவன் எப்போவுமே அப்படி தான் போட்டுக்கிட்டுருவான் ஸோ யாரும் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை சரி ஓகே மேட்ச் ஆனால் வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம லைவ் போட்டுக்கிட்டுருக்கோங்க ஸோ லைவில் வந்து சப்போர்ட் கொடுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் லைவில் சப்போர்ட் வந்துகிட்ருக்கோம் ஸோ நம்ம நிறையா யூடியூபர்ஸ் கூட போட்டோம் ஸோ விஎஃப்சி தமிழ்நாடு ஸோ ராக்கராசா அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட மேட்ச் கூட 4v4 அந்த மாதிரி மேட்ச் லைவ்லேயே போட்டோம் ஸோ மறக்காமல் வந்து லைவில் நம்மளுக்கு சப்போர்ட்டு கொடுங்க காய்ஸ் அதுக்கப்புறம் வேறு லெவல் ஸோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் வாய்ஸு கொடுக்க ரொம்ப நாள் இதாக இருக்கும் அதாவது வாய் கொலை செய்யும் இப்போ நம்ம தொடர்ந்து பேசினாலே எனக்கு வாய் கொலை தான் செய்யும் இப்போ ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தனால வாய் கொஞ்சம் கொலை தான் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க காய்ஸ் இனிமேல் நம்ம போடுற வீடியோவில் நான் கொஞ்சம் திருத்திக்கிறேன் அது நம்ம அசுவலாக பேச பேசியே எனக்கு இதாக ஆயிரும் இப்போ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால அப்படி இருக்கும் லைவ் ஏன் வீடியோ போடல அப்படின்னா லைவ் போட்டுக்கிட்டு இருந்தனால நம்ம வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ண முடில ஸோ இந்த வீடியோவே எத்தனை நாள் ஒரு மாதம் ஆச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்போ நான் விளாடவும் இல்லை ஃபார்ம்லேயும் இல்லை ஆனால் விமல்சன் வேறு லெவல் ஃபார்மில் இருக்கான் அவன் ஃபார்மு வேறு லெவலில் இருக்குது எந்த மேட்ச்மே அவன் ஃபார்ம் ப்ரோ அவன் ஒழுங்காக விளாட்ல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வேறு லெவல் பண்ணிகிட்ருக்கான் நான் இந்த மேட்ச் விளாடும்போது ஃபார்ம்லேயே இல்லை ஆனால் என்னால் எதுவும் முடியுமா அப்படின்னு இது பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ நல்லா விளாட்ற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் இந்த மேட்ச்சில் நான் ஒழுங்காக விளாட்ல அதை நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் இந்த மேட்ச் நான் ஒழுங்காக விளாட்ல நிறையா மிஸ் ஃபயர் ஆகிருந்துச்சு அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய மிஸ் ஃபயர் ஆகிருந்துச்சு ஆனால் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் வந்து நான் நல்லா விளாட்றேன் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது ஸோ நம்ம மூணு மேட்ச் தோத்துறோம் ஸோ விமல்சனை முடிச்சாச்சு ஓகேடா விமல்சனை முடிச்சாச்சுடா இன்னும் அந்த ரெண்டு பேரும் தான் சரிபுரம் ஜாக்புரம் தான் அவங்கள மட்டும் எப்பயாவது மூச்சை போட்டு முடிச்சிடலாண்டா அப்படின்னு ஏன்னா விமல்சனை ரொம்ப டாமினேட் பண்ணான் எங்களை ஸோ அவனை மட்டும் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகே ஸோ ஆசத் ப்ரோ நாக் ஆகிட்டார் ஸோ ஜாக்கும் சரிபுரம் மட்டும்தான் இருக்கார் ஸோ ரெண்டு பேருமே ஜோனில் அடி வாங்கிட்டாங்க நானும் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துறேன் ஸோ ஜாக்ப்ரோ காலி இன்னும் சரிபுரம் மட்டும்தான் இருக்கார் ஸோ மூணு மேட்ச் தோத்துறோம்டா மூணு மேட்ச் அடி வாங்கிட்டோம் இந்த ஒரு மேட்சாக ஜெயிச்சே ஆகணும்டான்னு வேறு லெவல் வின்னர் மூணு அடி வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஸோ வேறு லெவல் பண்ணிச்சோம் ஜாக் ப்ரோ வேறு லெவல் எல்லாமே வேறு லெவல் ஃபார்மில் இருந்தாங்க நான் தான் ஃபார்மில் இருந்தேன் நான் க்ளோவால் போகிறது கூட பாருங்கள் அப்போ வந்து நான் சிட்டப் க்ளோவாலே போடல ஸோ விமல்சன் நாக் ஆகிட்டா ஸோ சரி ப்ரோ இங்கிட்டு வந்தாரே சரி விமல்சனை முடிச்சுட்டாலே போதும் ஏன்னா அவன் தான் அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஸோ ஒன் டாப்பு அப்படின்றப்போ ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ விமலை முடிச்சுட்றோம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ சரிபுரம் மட்டும்தான் இருக்கார் இந்த நேரத்தில் அவர் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அந்த நேரத்தில் ஓகே ஓகே அவர் ஒரு ஆள் சமாளிக்கிறது கஷ்டம் அவர் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கார் எங்கள் சைடு மூணு பேர் இருக்கோம் நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஆனால் மேலே ஏறே முடியல நான் மேலே ஏறிப்பேன் இதிலே தெரியுது என்னோடய ஃபார்ம் இப்படி இருக்குது அப்படின்னு இது விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் திருத்திக்கிறேன் இந்த ரொம்ப நாள் ஆச்சு அது உடனே ப்ரோ பிளேயர் ஆகி ஒரு மேட்ச்சில் உடனே ப்ரோ பிளேயர் ஆக முடியாது விளாட தான் அந்த அனுபவம்னு சொல்லுவாங்க விளாட தான் வரும் உடனே நான் இறங்க கேம் டவுன்லோட் பண்ணோடனே ப்ரோ பிளேயர் அப்படின்லாம்
எவனுமே இருக்க மாட்டான். அதை அது அடித்து சொல்லுவேன், நான் கேமை டவுன்லோட் பண்ணோன்னே நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன் அப்படின்னா எவனுமே இருக்க மாட்டான், அதை நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ விமல்ஸை நான் முடிச்சு விட்டாச்சு. ஓகே ஓகே, விமலை முடிச்சு விட்டாச்சு. ஸோ ஜாக் ப்ரோ சரி ப்ரோ மட்டும்தான் இருக்கா? ஸோ எங்கள் டீமில் வார்னிங் ப்ரோ காலி. ஓ சரி ப்ரோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தார், நான் பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே ஓகே, ஓ பாய் சாப். ஸோ ஜாக் ப்ரோ மட்டும்தான் இருக்கும், வேறு லெவல் டேமேஜ் வேறு லெவல். ஓ கன் சுவிச் பண்ணியாச்சு, என்ன செத்துருப்பார், எப்படி இன்னும் சாகாமல் இருக்கார். ஸோ ரெண்டு விளாச்சு அழகுனு வச்சு ரெண்டு அடி அடித்தேன். ஓ விமல் அங்கே இருக்கான், ஒரு ஹெட்டு லைட்டாக விழுந்துருச்சு, 30 என்னமோ விழுந்துருச்சு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வார்னிங் ப்ரோ காலி. ஓகே, அது மாதிரி இந்த மேட்ச்சில் வந்து ஆஷாத் ப்ரோக்கு வந்து நெட் கனெக்ஷன் இதாக இருந்துச்சு, அதாவது திடீர்னு 500 திடீர்னு 999 அப்படின்னு. ஸோ அங்கிருந்து சரி ப்ரோ அடிக்க ஆரம்பிச்சிட்டா, சார் விமலை நம்ம கண்டிப்பாக முடிச்சே ஆகணும்டா அப்படின்னு பார்த்தா விமலை கரெக்டாக அக்யூரேட்டாக அடிக்கிறான். ஸோ சரி ப்ரோ வந்துட்டார், இங்கிட்ட வந்துட்டார், ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ கரெக்டாக விமலை வரணும்னா இங்கிட்டு க்ளோவில் போட்டேன், ஆனால் சரி ப்ரோ வந்து முடிச்சு விட்டார். ஸோ விமல் சும்மா ஜாலிக்கு தான் ஃபண்ணுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கான், யாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, சும்மா எமௌண்ட் போட்டு சிரிச்சுட்டு அது மாதிரி இது பண்ணிட்டு போகிறான், சும்மா ஃபண்ணுக்கு தான் காய்ஸ். அது வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ ஆஷாத் ப்ரோ நெட்டு இஷ்யூலேயும் இந்த டே அடிச்சிட்ருக்காரு. ஓகே பார்ப்போம். ஓ வேறு லெவல் டேமேஜ் கொடுத்துறாங்க, 3 பேர் இருக்காங்க. ஸோ விமல்ஸை நான் பாருங்கள் எஸ்கேஸை வச்சு அடிச்சுட்டு இருக்கான் யா. ஸோ சரி ப்ரோ முடிச்சு விட்டாரு. ஸோ 3-4 அப்படின்னு இது பண்ணி, ஸோ நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன் யா, முடிய மாட்டேங்குது. ஸோ அங்கிட்ட ஆஷாத் ப்ரோ காலி, இங்கே நேரம் ஒன் டாப் விழுந்துருக்க வேண்டியது. எனக்கு என்னென்னா நான் ஃபார்மில் சுத்தமாக இல்லைன்றது ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன். இது என்னென்னா ஒன் டாப்புக்கு நின்றுக்கிட்டு இருக்கான் விமல்சனா, அது எஸ்கேஸ் வச்சு. ஸோ ஒன் டாப் சூப்பராக அடிப்பான், இந்த நேரத்தில் எப்படி ஓப்பன் நின்றுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஓ பாயி. ஸோ விமல்சன் விடாமல் அழுத்தி பிடிச்சிட்டா, ஓ நல்ல டேமேஜ் கொடுத்துறேன் விமல்சனுக்கு. எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்தால் போ முடிச்சு விட்டா விமல்சனை. ஸோ வார்னிங் ஒரு பக்கத்தில் வந்துடுறாரு, கண்டிப்பாக ரிவியூ பண்ண பார்ப்பாரு. ஸோ விமல்சன் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இது க்ளோவில் உடச்சிக்கிட்டே இருக்காங்க. ஓ பாய், 3 பேர் இங்கே வந்துட்டாங்க. ஓ என்ன நடக்க போகுது, முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டாங்க, வேறு வழியே இல்லை. ஸோ 3 பேர் வந்துட்டாங்க. ஸோ 3-5 போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக கம்பேக் கொடுத்தே ஆகணும், கேப்டவுனில் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும். ஓ ஜாக் ப்ரோ காலி, ஜாக் ப்ரோ காலி, வேறு லெவல் வேறு லெவல். ஸோ 3-2 ஓகே பார்ப்போம். ஸோ வார்னிங் ப்ரோ நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஆசாத் ப்ரோ கில் எடுத்துறாரு. ஸோ இன்னும் விமல்சன் மட்டும்தான் இருக்கான். ஸோ விமல்சன் இந்த மேட்ச்சில் என்ன காட்டு கட்டுவாயா, ஐயோ எங்கிட்டு இருக்கானே கண்டிப்பா. ஏ க்ளோவில் போட்டு என்ன மாட்டி விட்டாங்க பாய் சார், க்ளோவில் போட்டு என்ன மாட்டி விட்டாங்க, இடையா நடக்குது இடையா நடக்குது. ஓகே ஓகே, ஸோ விமல்சன் மட்டும்தான் இருக்கான். ஸோ செம்ம ஆட்டம் கட்டிக்கிட்டு இருப்பான், எங்கிட்டு தெரியாது. ஆ வந்துட்டான் பாருங்க, அங்கே இருக்கான் பாருங்க. ஓ பாய், அங்கே ஒன் டாப் நின்றுட்டு இருக்கான், 3 பேர் எங்கள் 3 பேர்த்தையும் முடிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட ஸ்கில் இருக்குது. இது வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச்னால அவன் நார்மலாக விளாண்டுட்டு இருந்தான், இதே டோர்னமெண்ட்டு இல்லைனா ரிவெஞ்ச் மேட்ச் அப்படின்னா வெறித்தனமாக விளாடுவான். இங்கே 3 பேர் இருக்கும்போது கண்டிப்பாக முடிவான், ஏன்னா அவ்வளோ அவனுக்கு ஸ்கில் இருக்குது. ஸோ அவன் நல்லா விளாட்றான், அதில் அவன் ஸ்கில்லுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தாலே போதும். ஸோ 8 வயசு பையன் இப்படி விளாட்றான்றது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ 4-5 அப்படின்னு ஜெயிச்சிருக்கோம். ஸோ சிப்பியால் வந்திருக்கு. ஸோ நல்ல டேமேஜ், நல்ல டேமேஜ்லாம் இல்லை, ஏதோ ஓரளவு டேமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ சரி ப்ரோ விமல்சன் கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஆசாத் ப்ரோ காலி, அவருக்கு நெட் இஷ்யூனால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஜாக் ப்ரோ 4 பேர் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. ஸோ முடிச்சு விட்டாங்க விமல்சன், விமல்சன் வேற லெவல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ விமல் தான் என்ன அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன எய்ம் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. ஏய் என்னையும் வார்னிங் வரையும் எய்ம் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் விமல்சன். ஸோ ஹெட்ஷாட்டை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ 4-6 போயிடுச்சு. இன்னும் நாங்கள் ஒரு மேட்ச் தோற்றா கூட லாஸ் ஆகிடும், ஒரு மேட்ச் தோற்றா கூட அந்த மேட்ச்சை லூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, நம்ம மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போனால் போதும், தோற்றாலும் என்ன ஜெயித்தாலும் என்ன, நம்ம எல்லாமே ஒரே கிண்டு, எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். தோத்தா என்ன, தோற்று போகிறேன் நம்ம யார்கிட்ட, என் தம்பிகிட்ட தான் தோற்றேன், என் ஃப்ரெண்டுகிட்ட தான் தோற்றேன் அப்படி இருந்துட்டு போகிறேன். ஏ விமல் நாக்கு வேறு லெவல் வேறு லெவல், ஹெட்டு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், லைட்டாக ஹெட்டு விழுந்துருச்சு. ஸோ விமல் சார் முடிச்சு விட்டேன், இன்னும் ஜாக் ப்ரோ சரி ப்ரோ மட்டும்தான் இருக்காரு. ஸோ சரி ப்ரோக்கு இந்த மேட்ச்சு நெட் கனெக்ஷன் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் கடைசியில் தான் ஜோன்லேருந்தே வந்தார். ஓகே பாப்போம். ஸோ ஜாக் ப்ரோ மட்டும்தான் இருக்கா, ஜாக் ப்ரோக்கு நல்ல டேமேஜ் விழுந்துருச்சு. ஸோ ஜாக் ப்ரோ நான் கட்டு. ஸோ சரி ப்ரோ மட்டும்தான் இருக்கார், அவருக்கு நெட்டு இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கு போல். ஸோ அவர்கிட்ட கன்னு எதுவுமே இல்லை. ஆமாம் கன்னு எதுவுமே இல்லைப்பா, ஃபிஸ்ட்டு வச்சுருக்காரு. ஸோ ஃபிஸ்ட்டு வச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே பாப்போம், அவர்கிட்ட கன்னு எதுவுமே இல்லை அந்த நேரத்தில். ஸோ 5-6 போயிருக்கோம், செம்ம கம்பேக் கொடுத்துருக்கோம். ஸோ 3-5 அப்படின்னு 3-5 ஆமாம் அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்ல கம்பேக். ஸோ என்ன நல்ல டேமேஜ் கொடுத்துறான் யார், விமல்சன் தான். ஹெல்மெட்டை பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆச்சு, இன்னும் லைட்டாக விட்டுருந்தா கூட நான் டெத்தாக இருப்பேன். ஸோ வெஸ்ட்டு எல்லாத்தையும் வேறு லெவலில் உடைக்கிறாயா. ஸோ வெஸ்ட்டு உடைக்கிறதோட ஹெல்மெட்டை தான் உடச்சிக்கிட்டு இருக்கான், இனிமேல் கரெனாட்ட கேட்கணும்.
எனக்கு லெவல் 3 ஹெல்மெட்டை கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் ஒன் டாப்பு எல்லாமே சூப்பராக பேச்சர் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ சரி ப்ரோ, நாக்கா அந்த இடத்துல அவருக்கு குளோவல் இருக்கனால இங்கிட்டு போகிறதுனே சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஸோ 2vs2 வார்னிங் ப்ரோ காலி. இன்னும் ஆசாத் ப்ரோ மட்டும்தான் இருக்காரு. ஸோ ஆசாத் ப்ரோக்கு இங்கே தெரியுது எப்படி நெட் கனெக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அவர் மூவே ஆக முடியல, ஏன்னா நெட் கனெக்ஷன்னால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஜாக்கும் விமல்சனும் இருக்கான். ஸோ சரி ப்ரோ மட்டும்தான் காலியாக இருக்குது. ஸோ விமல்சன் எங்களுக்கு குளோவில் போடுறான், ஆனால் எங்கிட்டு போகிறானே தெரியல. நானும் குளோவில் போட்டு நானும் இங்கிட்டு இருக்காரா அங்கிட்டு இருக்காரான்னு நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஜாக் ப்ரோவா இங்கிட்டு இருக்காரான்னு பார்த்தா, ஸோ ஜாக் ப்ரோ அங்கிட்டு தெரியறாரு, வெள்ளை குளோவில் தெரிஞ்சிருச்சு. ஓகே முடிச்சுவிட ஓ பாய்ஸா. ஸோ ஹெட்டு லைட்டாக விழுந்துருச்சு, வேறு லெவல் வேறு லெவல். ஸோ டபுள் கில் எடுத்திருக்கேன். ஸோ விமல்சன் மட்டும்தான் இருக்கான், இவனை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். ஸோ ரெண்டு பேர்த்தையும் முடிக்கிற எபிலிட்டி இருக்குது, முடிச்சு விட்டாச்சு வேறு லெவல். ஸோ டேமேஜ் வாங்கியிருக்கோம் ஆஷாத் ப்ரோட்ட. ஸோ அந்த இதை வச்சு முடிச்சாச்சு. சிக்ஸ் 6-6 மேட்ச் போயிட்டுருக்கு, யார் ஜெயிப்பா? அந்த மேட்ச்சில் நான் அவசரப்பட்டுருவேன், லூசு மாதிரி நான் அவசரப்பட்டுருவேன். இப்போ பாருங்க, அவன் ஃபாஸ்ட்டாக வந்து அதாவது அட்வான்ஸ் ஷாட்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நான் எய்ம் பண்ணேன். ஆனால் விமல்சன் என்ன முடிச்சுட்டான், எட் ஷாட்டுப்பா கரெக்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஆசாத் ப்ரோக்கு நெட்டு கட் ஆயிடுச்சு, அவர் ஹெல்மெட் ஆகிட்டாரு. ஸோ வார்னிங் ப்ரோ முடியலை. ஸோ ஓகே நான் தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை, ஆனால் மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரைனிங் மேட்ச் மட்டும்தான். ஸோ MVP நான் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.